அண்ணாத்தை அண்ணாத்தை உங்க கர பாடுங்க பா யாராச்சும் பண்ணனா ஆடுற சோ அந்த மாதிரி அந்த அந்த வைப்ல இருக்கேன் நான் இவ்வளவு வைப்ல இருக்கேன் அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் இந்த இந்த வருஷத்தோட மெகா ஹிட் படம் சூப்பரா கொடுத்துருக்காரு அண்ட் அந்த படத்துல நடிச்ச யோகி பாபு தலைவரா எங்க தலைவா நீ இருக்க அவனை பார்த்தாலே சிரிப்பு வருது சந்தோஷமா இருக்கு நான் ஷூட்டிங்ல இருப்பாரா சரி ப்ரோ நீ எவனா அவரை நீ எவனா அவரை கேட்டதா சொல்லுங்க என்ன ஒண்ணு நான் நடிக்கல அதனால கொஞ்சம் சந்தோஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு போட்டு அந்த 500 பேருக்கு காஸ்டியூம் எல்லாம் சொல்லி அந்த லொகேஷன் டைமுக்கு வர வச்சு ஐயோ ரொம்ப கஷ்டம் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு விஜய் சேதுபதி தல தளபதி மாதிரி இவங்க கம்பாரிசன் பண்ணி அப்பெல்லாம் கிடையாது விஜய் சேதுபதியும் சரி சிவகார்த்தியும் சரி ஒரே ஒரு நண்பர்கள் நண்பர்கள் எப்படி ஒரு படத்தோட வெற்றி யாரு தெரியுமா நம்ம குடும்பமா சேர்ந்து பண்ணாதான் ஒரு குடும்பத்தோட வெற்றி அது மாதிரி தான் படம் இருக்கு முக்கியமான டைலாக் அம்மா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா அப்படி அப்ப சார் பின்னு சொல்லி கொடுத்தாங்களா முக்கியமான டைலாக்கு வீரமே ஜெயம் வீரமே ஜெயம் வீரமே ஜெயம் ஸோ அது வந்து நம்ம ஜெய ஜெயஸ்ரீராம் இப்படி பேசல இப்படி புத்தரா நின்று அவர் வந்து சாக போவாரு என்ன சாக என்ன சாக விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் பாப்பாரு மேல பாத்துட்டு வீரமே ஜெயம் அப்படி சொன்னா அவருக்கு உயிர் வந்துடும் இப்படிதான் பண்ணாங்க ட்ரெய்லர்ல பார்த்தது தான் வரும் ட்ரெய்லரை பார்க்காம எப்படி வரும் முழுக்கதை எங்க சொன்னாங்க முழுக்கதெல்லாம் சொல்லல பிரதர் நீங்க சும்மா எல்லாம் அழுத்தி விட்டுவாங்க முழுக்கதெல்லாம் யாரும் சொல்லல அவங்க ட்ரெய்லர்ல அவங்களுக்கு என்ன ஒரு ஒன்லைன் சொல்லியிருப்பாங்க அந்த ஒன்லைனை வச்சுதான் படத்துல வந்துட்டு எல்லாமே நடந்துச்சு அது நடந்துச்சுனா இல்ல மாவீரன்னா யாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி நம்ம ஒரு விஷயம் பயன்றது ரெண்டே விஷயம் ஒண்ணு நம்மளை பார்த்து மத்தவங்க பயப்படுறது மத்தவனை பார்த்து நம்ம பயப்படுறது இதுல எது நீயே முடிவு பண்ணிக்கோ அதுதான் மாவீரன் மாவீரன் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவி அண்ட் கிளைமேக்ஸ்ல பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கு அது ஒரு சாங் வரும் ரெண்டக்கர் எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்குது அது வேற படம் இல்ல அது இந்த படம் தான் பாருங்க மாவீரன்ல மியூசிக் பிஜிஎம் வரும் டான்ஸ் ஸ்டெப்பா சொல்லமா அண்ணாத்தை அண்ணா தெரியாதா சரி இப்படி எங்க அண்ணன் சொல்லு அங்க வேட்டி தூக்கு அண்ணா இவர் வேட்டி தூக்கி ஆடினார் அப்படின்னு போடுவீங்க அதானே தூக்கிடுவான் அடிக்குமா போட்டுருமா ரெடி ரெடி படத்தில் மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ ஒரு 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 கட்டத்தில் வந்துட்டு நல்லா போட்டிருக்காங்க அண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு பிஜிஎம் அந்த பிஜிஎம் தான் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் வேற என்ன அல்தி சங்கர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க வாட் இஸ் திஸ் டா நான் எங்கடா சொல்லேன் அது அல்தி சங்கர் பற்றி நான் சொல்லவே இல்லைடா அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க பெருசாக யூஸ் பண்ணல அவ்வளோதான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்கள ஹீரோயினா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை இல்லை அரசமாவெல்லாம் யாரும் அரசிக்க அரைக்க மாட்டாங்க அது எந்த சினிமாலும் அரைக்க மாட்டாங்க இந்த சினிமாலாம் கொஞ்சம் புதுசாக தான் கொண்டிருக்காங்க கிரியேட்டிவிட்டி மாவீரன் ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் ஆகலாம்னு இருந்தது சப்போஸ் இது வேற ஒரு படத்தோட ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா இந்த படம் தான் ஜெயிச்சிருக்கு கண்டிப்பா இந்த படம் தான் ஜெயிச்சிருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ சீரியஸா பத்துக்கு பத்தே கொடுக்கலாம் ப்ரோ இந்த வருஷத்துல பிளாக் பஸ்டர் தேங்க்யூ சிவகார்த்திகேயன் செம கம்பேக் இந்த மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் எத்தனை படத்துல அவர் திருப்பி கொடுக்க போறாரு தெரியல இது மாதிரி நிறைய படம் இன்னும் நல்லா வரும் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு அதான் சொல்றேனே இப்போ தோனி ஜடேஜா லாஸ்ட் பால்ல வந்து ரன்னிங் ஓடுவாங்களே அந்த மாதிரி வந்து காமெடியில வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து யோகி பாபுவும் வந்து டைமிங் காமெடியில் செம்மையா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸா போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மேஜரா காமெடி எல்லாம் ரொம்ப ஹைலைட்டா சொல்லலாம் செம்ம காமெடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் நம்மளுடைய அத்தியாவசிய எல்லாத்துக்கும் எதையாவது பார்த்துக்க தான் பார்ப்போம் எல்லாம் நார்மலான பதில் தான் இது அதை மக்களை காப்பாற்றுவேன் அத்தைக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்லாம் இல்லை நார்மலாக என்ன படம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் படம் செம்மையாக இருந்ததுண்ணா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செம்ம காமெடி செகண்ட் ஹாஃப் தான் சீரியஸாக போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் செம்ம காமெடியாக போயிடுச்சுண்ணா ஓகே ஓகே சூப்பராக நல்லா தான் இருக்குது என்டர்டெய்னிங்காக எல்லாமே விஜய் சேதுபதி வாய்ஸ் தான் நல்லா இருக்கு ஒரு தரமான படம் கொடுத்துருக்கேன்
உண்மையாலே நல்லா இருந்தது படம். ஸோ சிவகார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையாலே, நல்ல கம்பேக் இது உண்மையாலே. அதே மாதிரி மிஷ்கினும் சூப்பராக பண்ணியிருக்காரு, குறை சொல்லலை. நான் புரியல, அவங்க பெருசாக இல்லை படத்தில் பிளாக் பஸ்டர் சிவகார்த்திகேயனுக்கு அவரோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரைட்டிங் தான், பயங்கரமாக எழுதியிருக்காங்க படம். அது எப்படி எழுதுனாங்க எப்படி யோசிச்சாங்கன்றதே தெரியல, கான்செப்ட்லாம் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் எங்கேயுமே அவர் வரல, அவரோட வாய்ஸ் மட்டும் தான் வருது. பட் அவர் பேசும்போது அவரை நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது, அந்தளவுக்கு அவர் குரல் வந்து அவ்வளவு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மிஷ்கின் வந்து ஜிவிஎம்மோட பெரிய ஆக்டராக வில்லனாக வருவார். சரிதாம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சுனில், யோகி பாபு எல்லாருமே படத்தில் வச்சுக்கோங்க, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் படத்தில் ஒரு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மண்டேலாக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, பட் மண்டேலா வந்து ரைட்டிங்கில் வேறு மாதிரி இருக்கும், இது ரைட்டிங்கில் வேறு மாதிரி இருக்குது. அவர் அது ஒரு மாதிரி ஆர்ட்ஃபுல் மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து ஃபுல் கமர்ஷியலுக்கு வந்துட்டார். பட் அந்த விஜய் சேதுபதி இருக்கிறதே இப்போ தான் ரிவீல் பண்ணாங்க அவங்க. ஸோ ட்ரெய்லரில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் நிறையா சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ட்ரெய்லரில் ஃபுல்லாகவே சிவகார்த்திகேயன் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, இதில் எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் வந்து இது டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர். எஸ்கேயோட கரியரில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கர் கம்பேக். அவர் இத்தனை நாள் அந்த ஃபேஸ் பண்ண கிரிட்டிக்ஸ்க்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கரான கம்பேக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ் காமெடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பண்ணாங்க. கண்டென்ட்டும் ரொம்ப டெலிவர் கரெக்டாக டெலிவர் ஆயிருக்கு, எல்லாருமே பார்க்கலாம் படத்தை. சமயம் வந்து போதும் சிவகார்த்திகை நல்லா பண்ணியிருந்தாரு. அதித்தி ஓகே நார்மலாக பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான் ஸ்மால் ரோல். ஏன் சூப்பராக இருந்துச்சு, சமயம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்கும். நினைச்சு யோகி பாபு காமெடி வாஸ் டூ டூ குட். ஓகே சொல்லுங்க ப்ரோ. உண்மையாக படம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது. இந்த தடவை மிஸ் ஆகும்னு சொன்னாங்க, கரெக்டாக மிஸ் ஆகும், சூப்பராக பண்ணிட்டு இருக்கும். எல்லா ஃபேன்ஸுக்குமே எல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். உண்மையாக பர்ஃபெக்டாக இருக்கும் படம் ஃபுல்லாக கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் கொண்டு போவோம். ஸோ அங்கங்கே உங்களுக்கு வந்து லைக் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் தர மாதிரி யோகி பாபு செட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பர் பா. அது ஒரு படத்தில் கண்டிப்பாக ஒரு ஜானாக இருக்கும், நம்ம தெரிஞ்ச விஷயம் காமிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் சீரியஸ்னஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவாக இருக்குது. லைக் புது விஷயத்துக்கு இன்ட்ரூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, படத்துக்கு வந்து அங்கங்க ரொமான்ஸ் தேவைப்பட்டிருக்கு, கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க, எங்கேயுமே லேக் ஆகல. அதான் ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு படம், அது வந்து வேற மாதிரி பாலிடிக்ஸ், இது வந்து வேற மாதிரி பாலிடிக்ஸ் தான். லைக் எல்லா படத்துலேயும் வந்து பாலிடிக்ஸ் இந்த பேச்சு கொண்டு போய் மக்கள் சேர்ந்து நினைக்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து லைக் நல்ல ஒரு நகைச்சுவையான முறையிலையும் சிந்திக்கிற மாதிரி ரெண்டு பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு பாலிடிக்ஸ் மெசேஜ் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஃபேன்டசின்னு சொல்ல முடியாது, இது வந்து லைக் ஒரு சிந்திக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். லைக் ஃபேன்டசி வந்து கம்ப்ளீட் ஃபேன்டசி சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவானோ. இது வந்து கம்ப்ளீட் புது கதை, புது கான்செப்ட். எந்த மைனஸும் இல்லை, செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி. எதிர்பார்த்து வந்தீங்க? எதிர்பார்த்துலாம் வரவே இல்லை, சிவகார்த்திகேயனாக தான் நாங்கள் வந்தோம். அவர் சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் எங்களை, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆ நல்லா இருக்கு. இல்லை அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து மண்டேலா, பட் அது நாங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்கல, பட் அது நல்லா இருந்துச்சு. இது வந்து அதை விட சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, ஃபேண்டசி மூவி சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் தான் நல்லா தான் இருக்கும். ஆ நல்லா இருந்துச்சு. 9+ சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்காக 9+ சொல்லலாம். மற்றவங்க ஆல் நார்மலாக அவர் சூப்பராக பண்ணுவார், இதில் இதை விட செம்மையாக பண்ணிட்டார், செம்மையாக இருந்தார். தேங்க்யூ.